அடிக்கிற வெயிலுக்கு குல்ஃபி சாப்பிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும். அதே குல்ஃபி நமக்கு பணம் சம்பாதிச்சு கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும்ல. பொஹீர் குல்ஃபி இந்தியாவின் மிகச்சிறந்த குல்ஃபின்னு அங்கீகரிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 3500 மேற்பட்ட கிளைகளை உருவாக்கிய நிறுவனம். தமிழர்களால் ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு சிங்கப்பூர், மலேசியா, யுஏஇல கிளைகள்னு வெற்றிகரமாக செயல்பட்டு இருக்காங்க. இவங்க கூட டீலர்ஷிப் வச்சு மாதம் 100,000 வரை சம்பாதிக்க முடியும். டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த சான்ஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே ஈகோ அப்படின்ற விஷயம் இருக்குது. ரொம்ப அதிகமாக போச்சுன்னா அது நம்மளுடைய எல்லா உறவுகளையுமே பாதிச்சிடும். ஆனால் கொஞ்சம் ஈகோ அப்படின்றது நார்மல், ரொம்ப நல்லதும் கூட. பெண்களை விட ஆண்களுக்கு ஈகோ அதிகமாக இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஆண் எப்படி யோசிக்கிறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதனுடைய வேரில் ஈகோ அப்படின்றது தான் இருக்கும். ஈகோ இஸ் த ரூட் ஃபார் தேர் கேரக்டரிஸ்டிக்ஸ். அண்ட் ஒரு ஆணுடைய ஈகோவை பூஸ்ட் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஏன்னா அது அவங்களுடைய இமோஷனல் நீட். ஒரு திருமணத்தில் ஆண் பெண் ரெண்டு பேரும் மட்டும் இல்லை, ஆணுடைய ஈகோவும் இருக்கு. அதனால கொஞ்சம் அதை பத்தியும் தெரிஞ்சுக்கிறது அவசியம்ன்றதுனால தான் இன்னைக்கு அதை பத்தி பேச போறேன். பரிசம்ல நான் உங்க மோனிகா. ஒரு ஆணுடைய ஈகோ எப்படிப்பட்டது அப்படின்ற ஒரு அடிப்படை அறிவு நம்மளுக்கு இருந்தால் தான் நம்மளால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதனால தான் இன்றைக்கி அதை பற்றி பேச போகிறோம். ஒரு ஆணுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கணும், ஜெயிக்கணும், நான் தான் குடும்பத்தை பார்த்துப்பேன், குடும்பத்துக்காக நான் தான் சம்பாரிச்சு கொடுப்பேன், மனைவிக்கோ இல்லைன்னா பிள்ளைங்களுக்கோ நான் தான் எல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்கு இல்லையா? அந்த ஹெல்த்தி ஈகோ தான் அவங்கள வந்து வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு முன்னேறி போகணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குது. ஜெயிக்கணும் அப்படின்ற ஆசை, ஜெயிச்சா நம்ம வந்து ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் நம்மளுக்கு இருக்கு இல்லையா? இது எல்லாமே ஆணுடைய ஈகோ தான் அவங்களுக்கு அதை கொடுக்குது. இது எதுவுமே இல்லைன்னா அவங்க வந்து ரொம்பவே வித்ட்ரானா ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது தனிமைப்படுத்திப்பாங்க, யார்கிட்டயும் சரியா பேச மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப ஈகோஸ்டிக்கா ஆண்கள் இருக்காங்களோ அதே மாதிரி இன்னொரு பக்கம் பெண்களுடைய மனசு மாதிரி ரொம்ப மென்மையானது தான் அவங்க ஈகோ. ரொம்ப ஃப்ரெஜைலா இருக்கும். இந்த கிளாஸ் பொருள் எல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி தான் ஆண்களுடைய ஈகோ. ரொம்ப சீக்கிரமா அது ப்ரூஸ் ஆயிடும். அதாவது அவங்க ஈகோவை நம்ம பிஞ்ச் பண்ணிடுவோம். சில நேரங்களில் நமக்கு தெரியாமலே அவங்களோட ஈகோவை நம்ம ஹர்ட் பண்ணிடுறோம். அப்படி பண்ணிட்டோம்னா அவங்க வந்து ரொம்ப நாள் வந்து அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஆண்களால் அதை ஹேண்டிலே பண்ண முடியாது. ஏன்னா திடீர்னு ஒரு கான்வர்சேஷன் தான் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் அவங்களுடைய ஈகோவை வந்து டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து திடீர்னு என்ன பண்ணுவாங்க, மனநிலையே மாறி போயிடும். ரொம்ப பிடிவாதமாக ஸ்டபர்னாக இருப்பாங்க. அவங்களால ரியாலிட்டி என்ன, உண்மை என்ன, என்ன சூழ்நிலை அப்படின்றத பார்க்க முடியாது. எந்த லாஜிக்கையும் பார்க்க மாட்டாங்க. அவங்களுடைய எல்லா இமோஷன்ஸையும் அப்போ அந்த ஈகோ தான் கண்ட்ரோல் பண்ணும். வேணும்னே உங்களை ஹர்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை பண்ணுவாங்க. அவங்களுடைய வேர்ஸ்ட் சைடை வந்து நீங்கள் வெளியே கொண்டு வர முடியும். ஸோ ஈகோவை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப அவசியம். வீம்புக்காக வேணும்னே உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை பண்ணி உங்களை ஹர்ட் பண்ணுறது, உங்களுக்கு எதெல்லாம் கஷ்டப்படுத்துமோ அதை பண்ணுறதுன்ட்டு டிஸ்ட்ரக்டிவ் பேட்டர்ன் ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பதிலுக்கு பதில் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறது, நீங்கள் திரும்ப ஈகோவை ஹர்ட் பண்ணுறது, அவர் உங்களை ஹர்ட் பண்ணுறதுன்னு இது வந்து சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் சரியான நேரத்தில் அந்த சைக்கிளை பிரேக் பண்ணி ஈகோவை சரியாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள ஹேண்டில் பண்ணுறது ஈஸி. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்கள் எல்லாருமே வளர்ந்த குழந்தை மாதிரி, தேர் ஆல் க்ரோன் அப் பேபிஸ். அதனால தான் அவங்க ஈகோவை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சில நேரங்களில் பாருங்களேன், ஒரு ஆண் வந்து நீங்கள் தொடர்ந்து அவங்களுடைய ஈகோவை ஹர்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அவங்க வந்து உங்ககிட்டருந்து தூரமாக இருக்கணும்னு பார்ப்பாங்க. வீட்டுக்கு வரணுன்னே அவங்களுக்கு பிடிக்காது. ஃப்ரெண்ட்ஸோடவே ரொம்ப நேரம் இருப்பாங்க, லேட்டாக வீட்டுக்கு வருவாங்க. இல்லைன்னா ரொம்ப ஹர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா போதை பழக்கத்துக்கு அடிமை ஆகிடுவாங்க. இது எல்லாமே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஈகோவாக தான் இருக்கும். ஒரு டைகர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த புலியெல்லாம் இருக்குல்ல, அதை நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். அந்த புலிக்கு நீங்க எந்த விதத்திலயுமே வந்து சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே கொடுக்கல, ஃபீட் பண்ணவே இல்லைன்னா அது வந்து கொஞ்ச நாள்ல ஒன்றும் இல்லாம போயிடும். அதே மாதிரிதான் ஆண்களும், அவங்க ஈகோவை நீங்க வந்து பூஸ்ட் பண்ற மாதிரி ஃபீட் பண்ணல அப்படின்னா அவங்க போதை பழக்கத்துக்கு அடிமை ஆயிடுவாங்க. இல்லைன்னா லைஃப்ல எதுவுமே அச்சீவ் பண்ணணும்னு அவங்களுக்கு தோணாது, ஒரு மாதிரி வித்ட்ரான் ஆயிடுவாங்க. அதாவது உங்க பக்கத்திலேயே வரமாட்டாங்க, எதுலையுமே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, டிப்ரெஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வந்துடும். அதே நேரத்துல ஒரு டைகருக்கு நீங்க எப்ப பாரு நல்ல கறி எல்லாம் கொடுத்து ஓவர் ஃபீட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் கறி வேணும்னு ரொம்ப பிளட் தர்ஸ்டி ஆகிடும். அதே மாதிரி தான் ஒரு ஆண், எப்பவுமே நீங்கள் வந்து அவங்க காலுக்கு அடியில் இருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் கொடுத்து ரொம்ப ஓவர் ஃபீட் அவங்க ஈகோவை பண்ணிட்டீங்கன்னா அந்த ஈகோ வந்து ஜாயண்ட் ஈகோவாயிட்டு ரொம்ப கர்வம் வந்துடும், ரொம்ப அரகண்ட் ஆகிடுவாங்க. ஸோ ஆண்களுடைய ஈகோவை ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட், சரியாக பண்ணுறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றது இருக்குது. ஏன்னா ஈகோவை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். இந்த சீக்ரெட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சண்டை வரும்போது உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். முதல்ல
பண்ணக்கூடாத விஷயங்களை சொல்லிடுறேன். எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். என்னன்னா, அவங்க செய்யற வேலையை நீங்க வந்து இன்சல்ட் பண்ற மாதிரி பேசாதீங்க. எல்லாருமே அவங்க வேலையில ரொம்ப ஸ்மார்ட்டா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்களோ இல்லையோ, அவங்களுக்கு பிடிச்ச அந்த வேலையை செய்யறாங்களோ இல்லையோ, அவங்க செய்யற வேலையை நீங்க வந்து கேவலமா பேசுறது கண்டிப்பா அவங்களுடைய ஈகோவை ஹர்ட் பண்ணிடும். அது பண்ணாதீங்க. அடுத்தது வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட அவங்கள கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸை பத்தி நீங்க கீழ்த்தனமா பேசாதீங்க. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம யாருக்குமே அடுத்தவங்களோட கம்பேர் பண்றது பிடிக்காது இல்லையா? ஸோ ஆண்களுக்கு நிச்சயமா இன்னொரு ஆடுடைய கம்பேரிசன் பிடிக்கவே பிடிக்காது. அடுத்தது வந்து நீங்க சண்டை வரும்போது கூட டிஸ்அக்ரி பண்றீங்க அப்படின்னும் போது கூட மரியாதை குறைவா பேசாதீங்க. அவங்க சொல்றதையும் காது கொடுத்து கவனிங்க. நீங்க அவங்க சொல்றதை கவனிக்கிறீங்க, அவங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறீங்க அப்படின்னாலே அவங்களுடைய ஈகோ வந்து நீங்க பூஸ்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். நாலாவது முக்கியமான விஷயம், அவங்க என்ன தப்பு பண்ணாலும் ஒரு சின்ன பையனை, அதாவது உங்களுடைய பையனை நீங்க திட்டுற மாதிரி திட்டாதீங்க. டோன்ட் ட்ரீட் தெம் லைக் லிட்டில் பாய்ஸ். அவங்க ஆண், அதாவது ஒரு ஆண் மகனை அதற்கான மரியாதையை கொடுத்து நீங்க அந்த மாதிரி ட்ரீட் பண்றது ரொம்ப அவசியம். அவங்களுடைய அம்மா அவங்கள அப்படி திட்டுறதை அவங்களால டாலரேட் பண்ணிக்க முடியும். அக்காவோ இல்ல அப்பாவோ திட்டினா அப்படி டாலரேட் பண்ணிப்பாங்க. ஆனா வைஃப் நீங்க ஒரு சின்ன பையனை திட்டுற மாதிரி இல்லைன்னா உங்களுடைய பசங்களை திட்டுற மாதிரி உங்க கணவனையும் திட்டினீங்கன்னா அவங்களால அதை ஏத்துக்கவே முடியாது. அடுத்த விஷயம், பழைய, அதாவது ரொம்ப மாசம் முன்னால இல்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னால பண்ண தவறுகளை திரும்ப திரும்ப கொண்டு வராதீங்க. அதை பத்தி எப்ப பாரு பேசாதீங்க. சோ இதெல்லாம் நீங்க பண்ணாம இருக்கிறது ரொம்ப அவசியம். அண்ட் அவங்க ஒரு ஒப்பீனியன் சொல்றாங்கன்னா அந்த ஒப்பீனியனை காது கொடுத்து கேட்காம டிஸ்மிஸ் பண்ணிட்டு இல்ல இல்ல எங்க அம்மா இப்படி சொன்னாங்க, எங்க அண்ணன் எப்படி சொன்னாங்க, எங்க அப்பா எப்படி சொன்னாங்க அப்படின்லாம் சொன்னீங்கன்னா அவங்களுடைய ஈகோவை நீங்க டேமேஜ் பண்ணிடுவீங்க. சோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க. அப்பனா அவர் தப்பு பண்ணா நான் சொல்லவே கூடாதா அப்படின்னு கேக்குறீங்களா? நிச்சயமா உங்க கணவன் செய்யக்கூடிய சில விஷயங்களை நீங்க மாத்திக்கணும், பாசிட்டிவ் சேஞ்சஸ் வரணும் அப்படின்னா ஃபீட்பேக் நீங்க தான் சொல்லணும். அதை அன்பா சொல்லுங்க. அதே நேரத்துல அவங்க கேரக்டர் ஃப்ளா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசாதீங்க. பர்சனல் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க. நீ எப்பவுமே இப்படிதான், உன் ஃபேமிலியே இப்படிதான், நீங்க வந்து உங்க கேரக்டரே இப்படிதான் அப்படியான வார்த்தைகளை யூஸ் பண்ணாம ஏதோ ஒரு பர்டிகுலர் பிஹேவியர், ஒரு ஸ்பெசிஃபிக்கான மாற்றங்கள் வேணும்னா ஸ்பெசிஃபிக்கா இந்த விஷயம் இப்படி பண்ணாதீங்க, இந்த ஆக்ஷன் தப்பு, அதை மாத்திக்கோங்க அப்படின்றது தான் நீங்க சொல்லணும். அவங்களுடைய கேரக்டர் பத்தியோ இல்லைன்னா அவங்களுடைய ஃபேமிலியை பத்தியோ பேசாதீங்க. நீங்க இப்படியெல்லாம் பேசி பர்சனல் ரிமார்க்ஸ் பண்ணும்போது நிச்சயமா அது அவங்களுடைய ஈகோவை தான் ஹர்ட் பண்ணும். நீங்க நல்லதுக்கு தான் சொல்ல வரீங்க அப்படின்றது கூட புரியாத அளவுக்கு நீங்க அவங்க ஈகோவை ஹர்ட் பண்ணிட்டீங்கன்னா லாஜிக் எதுவுமே இல்லாம அவங்க கோவத்துல ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, டிஃபென்சிவா ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, கான்சிக்வன்சஸ் கூட யோசிக்க மாட்டாங்க. ஸோ ஈகோவை எந்த விதத்திலையும் டேமேஜ் பண்ணாம சொல்றது ரொம்ப முக்கியம். அண்ட் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஒரு ஆணுக்கு அவங்களுடைய ஈகோவை பூஸ்ட் பண்றதும் சரி டேமேஜ் பண்றதும் சரி இது ரெண்டுமே அவங்களுடைய மனைவியால தான் முடியும். உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் வந்து உங்களுடைய ஹஸ்பண்டுடைய ஈகோவை பூஸ்ட் பண்றது. ஹி ஹேஸ் டு ஃபீல் குட் இல்லையா? அது உங்களால மட்டும்தான் முடியும். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க சரியா நடந்துக்கோங்க. உங்க ஹஸ்பண்டுக்கு எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதை வந்து நீங்க கவனிச்சு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கும் போது அவங்களுக்கு அது புரியும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வந்து சமையல் ஒரு பர்டிகுலர் விதத்துல இருந்தா தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, எங்க அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்கணும், எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்றதா இருக்கலாம். எது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறாங்களோ அது வந்து உங்களுக்கும் முக்கியம் அப்படின்ற மாதிரி நீங்க நடந்துக்கிட்டு அதற்கான எஃபர்ட் போடும் போது நிச்சயமா அது வந்து அவங்களுடைய ஈகோவை பூஸ்ட் பண்ணும். கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்த பெண்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ராணி மாதிரி இருக்கணும் அப்படின்னா உங்க ஹஸ்பண்டை நீங்க ராஜா மாதிரி வச்சுக்கணும். இஃப் யூ வாண்ட் டு பி த குயின், ஹி ஹேஸ் டு பி ட்ரீட்டட் லைக் அ கிங். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய ஹஸ்பண்டை நீங்க ராஜா மாதிரி ஃபீல் பண்ண வைங்க, கண்டிப்பா நீங்களும் ராணி ஆயிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா அதை பத்தி எல்லாம் எனக்கு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த மெயில் ஐடி lovesparisam@gmail.com இந்த மெயில் ஐடிக்கு கண்டிப்பா எனக்கு மெயில் அனுப்புங்க. அக்னி சிறகே இந்த சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். பை.